இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா மறக்காம நம்ம சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம், வாருங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விளையாடுவது போலவே, சிரித்து மகிழ்வது போலவே கனவு கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்குமாம். குழந்தை உங்களை பார்த்து சிரிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று அர்த்தமாம். கனவில் ஒரு குழந்தை நடனம் ஆடுவது போல் காண்பது நம்பிக்கை, நேர்மறை, சிறந்த எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று பொருளாகுமாம். கனவில் நடனமாடுவது உங்கள் சொந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் குழந்தைக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருப்பதை குறிக்கும். சிரிக்கும் குழந்தை உங்கள் கனவில் காண்பது உங்கள் உறவுகளில் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதையும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களை எவ்வாறு நம்பியிருக்கிறார்கள் என்பதையும் நினைவூட்டுவதாகுமாம். ஒரு குழந்தை மிகவும் சிறியதாக இருந்தால் அது நீங்கள் உதவியற்ற நிலையில் இருப்பதை குறிக்கும். மேலும் உங்கள் பலவீனத்தை மற்றவர்களிடம் சொல்ல நீங்கள் பயப்படுவீர்கள். ஒரு குழந்தை பசியில் அழுவது, பட்டினி கிடப்பது போல் காண்பது நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாம். மேலும் நீங்கள் செய்ய முடியாதவற்றைக்கு மற்றவர்களிடம் உதவி எதிர்பார்க்கிறீர்கள், அவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமாம். உங்கள் கனவில் ஒரு குழந்தையை நீங்கள் கண்டிப்பது போல் காண்பது உங்கள் திறமைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களாம். இப்போது உங்கள் திறனையும் திறமையையும் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. மேலும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தையை மறந்துவிட்டதாக காண்பது நீங்கள் சோகமாகவும் குற்ற உணர்ச்சியுடனும் இருப்பதை குறிக்குமாம். உங்கள் கனவில் குழந்தை ஆடையை மாற்றுவது போல் காண்பது உங்கள் வாழ்க்கையில் சில அம்சங்களை நீங்கள் மாற்றுவது அவசியமாகுமாம். உங்கள் கனவில் குழந்தை தூங்குவது போல் காண்பது ஒரு நல்ல அறிகுறி, அமைதியும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறதாம் இந்த கனவு. குழந்தை பிறப்பது போல் காண்பது நேர்மறையான நல்ல விஷயத்தை குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய கட்டத்தை தொடங்குவீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. குழந்தையை துரத்துவது போல் கனவு கண்டால் உங்கள் பலவீனத்தை குறிக்கிறது. நீங்கள் ஒரு சிக்கலை அதிகம் சந்திக்கிறீர்கள் அல்லது சங்கடமான உணர்வு இருந்தால் இக்கனவு தோன்றலாம். குழந்தையின் உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் நடக்குமாம். குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வருமாம். வேலையில்லாமல் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமாம். உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினை கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம். குழந்தைகள் கனவில் தோன்றினால் இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும். குழந்தை கனவில் வந்தால் பதவி உயர்வு கிடைக்குமாம். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை உருவம் வந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமாம். வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தினை சந்திப்பவர்களுக்கு குழந்தை கனவில் வந்தால் இன்பங்கள் பிறக்குமாம். குழந்தை அழுவது போல் கனவில் கண்டால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகள் கனவில் வந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம். நன்றி.